திரு ஸ்டாலின் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை பி டீமாக வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இழக்கப்பாக்கின்றார். ஒருபோதும் நடக்காது. இது உயிரோட்டமில்ல கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. பொன்மின சம்பல் புரட்சி தலைவர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம், அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத தெம்பு திராணி இல்லாத திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்தி எங்களை வீழ்த்து நினைக்கின்றார். ஒருபோதும் நடக்காது. நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே முடிந்த பிறகு அரை மணி நேரம் ஓபிஎஸ் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஓபிஎஸ் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் ஆலோசனைப்படிதான் திரு ஓபிஎஸ் அவர்கள் 11/7/2022 பொதுக்குழு கூடியது. அங்கே வராமல் இங்கே குண்டலும் ரவுடிகளும் அழைத்து சென்று அப்பை சண்முகம் சாலையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்திலே அந்த கதவுகளை உடைத்து அறைகளை சேதப்படுத்தி கம்ப்யூட்டரை சேதப்படுத்தி அங்கு இருக்கின்ற முக்கிய ஆதாரங்களை எடுத்து சென்றிருக்கின்றார். முக்கிய கட்சியுடைய சொத்து பத்திரங்களை எடுத்து சென்றார். இதையெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் தெரியும். இதையெல்லாம் ஏற்பாடு செய்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சீல் வைக்கிறார் கட்சி அலுவலகத்தில். இதை எதிர்த்து நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் எங்களிடத்துல சாவி கொடுக்க சொல்லியாச்சு. அதோட இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் முறையிட்டாங்க. அங்கேயும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரியாது என்று, சாவி கொடுத்தது சரி என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடுக்க விளக்க சிதைக்க ஸ்டாலின் திட்டமிட்டு செயல்படுகிறார் ஓபிஎஸ் மூலமாக.